ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லேப்டாப்புக்கு வந்து SSD மாட்ட போகிறாங்க. SSD மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம லேப்டாப்பில் இருக்கிற பழைய ஒயர்ஸை வந்து எப்படி புது SSDக்கு வந்து காப்பி பண்ணுறதுன்னு அதை பற்றியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த SSD வந்து நான் வந்து அமேசானில் தாங்க வாங்கினேன். 1 TB உடையது சாம்சங்கு. இதோட ரீட் அண்டு ரைட் ஸ்பீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீடு ஸ்பீடு வந்து 560 MBPS, ரைட் ஸ்பீடு வந்து 530 MBPS. இது போட்டு பார்த்தா தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குதுன்னு. இப்போ பிரித்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ காமிக்கிறேன். இதில் ரேட்டு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கிறேங்க. இதுதான் இருக்குது. இதில் வந்து லேப்டாப்போடைய பழைய ஒயர்ஸ் வந்து காப்பி பண்ணுறதுக்கு வந்து இந்த இது இதோட கேபிள் வந்து வாங்கியிருக்கேங்க. இதில் மாற்றுற கேபிள் இதுவும் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கிறேங்க. இதுவும் அமேசானில் தான் வாங்கினது. இதாங்க அந்த கேபிள், இப்படி தான் இருக்கும். இதை வந்து SSD மாட்டுறது, மாட்டி காமிக்கிற பாருங்கள். கரெக்டாக பார்த்துக்கிட்டு மாட்டுங்க. இதான் இங்கனுக்குள்ளே சின்ன சிப்பு இருக்குல்ல, அந்த சின்ன சிப்புக்கு நேரம் இங்கனுக்குள்ளேயும் இருக்கும். சின்னதாக சின்ன ஹோல் இருக்கும், பார்த்துக்கிட்டு கரெக்டாக மாட்டிடுங்க. தப்பாக மாட்டிங்கன்னா சிப்பு இப்போ போயிருக்கு. அவ்வளோதாங்க, மாட்டியாச்சு. இப்போ வந்து நான் வந்து லேப்டாப்பில் போடுறேன், போட்டுட்டு என்னோடய பழைய வயசை வந்து காப்பி பண்ணுறேன் பாருங்கள். எப்படி காப்பி பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இதை போடுறேன் என் லேப்டாப்பில். போட்டோன்னு இந்த மாதிரி லைட் எரியுதுங்க. இப்போ எப்படி பழைய வயசை வந்து இந்த புது SSDக்கு வந்து காப்பி பண்ணுறது வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம SSD மாட்டியாச்சு. இப்போ வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போய் பாருங்கள். இந்த அன்அலோகேட்டட் இது டிஸ்க் வந்து காமிக்குது பாருங்கள். இதுதான் நம்ம போட்ட புது SSD. இப்போ வந்து இந்த புது SSDல வந்து எப்படி இந்த சீல தான் வந்து பழைய வயசு இருக்குது, எப்படி க்ளோன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கிறேங்க. இதுதான். இது வந்து நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனும் கூட இது பண்ணிக்கலாம், க்ளோன் பண்ணிக்கலாம். இது காசு பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில சாஃப்ட்வேர் இருந்தால் நீங்கள் காசு பே பண்ணதே ஆகணும் கண்டிப்பாக. இதில் பே பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். ஹோம் யூஸ், பிஸ்னஸ் யூஸ்னு. நம்ம ஹோம்லானே யூஸ் பண்ண போகிறோம், அதை ஹோம் கொடுத்துக்கலாம். டவுன்லோட். இப்போ உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேங்க. இப்போ உங்கள் இமெயில் செக் பண்ணி பாருங்கள், அதில் தான் போய் டவுன்லோட் பண்ண முடியும். இதான் வந்துருச்சு. இதற்கு இதை கொடுத்துக்கிறேங்க. இது கொடுத்தோம்னா இதை கீழே டவுன்லோட் ஆகுது பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் இதை. சேவ் டு ஃபோல்டர். உங்களுக்கு எங்கே வேணாலும் இந்த ஃபோல்டர் வச்சுக்கலாம். நான் இப்படியே வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் லேட்டாகும் டவுன்லோட் ஆகுறதுக்கு. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம்.
உங்கள் இமெயிலுக்கு இந்த கோடு வரும், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறீங்க. இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க, காப்பி பண்ணி. இது தேவையில்லை, நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேங்க. இன்ஸ்டால் அவ்வளோதாங்க. அவ்வளோதான், லான்ச் நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, ஃபினிஷ் கொடுத்துருங்க. முடிஞ்சு. இப்போ அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். இப்படி தாங்க இருக்கும் அந்த சாஃப்ட்வேரு. இந்த சீட்டில் தாங்க பழைய வாய்ஸ் இருக்குது. இதை தாங்க நம்ம இப்போ க்ளோன் பண்ண போகிறோம். அதை இப்படி டச் பண்ணிங்கன்னா கீழே க்ளோன் திஸ் டிஸ்க்னு காமிக்கும். இந்த சீயை வந்து சி டிஸ்க் வந்து டச் பண்ணிங்கன்னா க்ளோன் திஸ் டிஸ்க்னு காமிக்கும். அதை இது பண்ணிக்கிறங்க, டச் பண்ணிக்கிறங்க. செலக்ட் ஏ டிஸ்க் டு க்ளோன் டு, எந்த டிஸ்க்கு வந்து க்ளோன் பண்ணணுமோ அந்த டிஸ்கை செலக்ட் பண்ணிக்கிறங்க. இந்த இருக்குது, இந்த டிஸ்கை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். எந்த டிஸ்க்கு க்ளோன் பண்ணணுமோ அந்த டிஸ்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயம். நீங்கள் சோர்ஸையும் டெஸ்டினேஷனையும் தப்பாக மட்டும் கொடுத்துடாதீங்க. தப்பாக மட்டும் கொடுத்தீங்கன்னா ஃபுல் டேட்டாவும் அழியறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, ஃபுல் டேட்டாவும் போயிடும். ஸோ இதை வந்து கரெக்டாக கொடுங்க. இது இப்போ நம்ம கரெக்டாக கொடுத்தாச்சு. கரெக்டாக கொடுத்தோன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்த ஸ்கெடியூல் பண்ணணுமான்னு கேட்குது. உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் டைம் வச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம், க்ளோன் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம பண்ண போகிறதில்லை, நம்ம இப்போவே தான் பண்ண போகிறோம். அதனால் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் வந்து தனித்தனியாக பிரித்து பிரித்து காமிக்குது எது எதுக்கு போகணுன்னு. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷ் கொடுத்துடலாம். நமக்கு வந்து இப்போ க்ளோன் பண்ணுறது வந்து பேக்கப் எடுக்குமான்னு கேட்குது. நமக்கு பேக்கப்பில் தேவையில்லை, நம்ம இதை அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா க்ளோன் ஆகிக்கிட்டே இருக்குது. முப்பத்தொரு ஜிபியும் வந்து மாற்றணும் இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். என் லேப்டாப்பில் இருக்க வந்து ஹார்ட் டிஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதனால தான் நான் எஸ்எஸ்டி போட போகிறேன். இப்போ எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் இருக்கிறனால எஸ்எஸ்டிக்கு வந்து காப்பி ஆகுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக, ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த க்ளோனிங் ப்ராசஸ் வந்து முடிஞ்சு. ஓகே ஓகே, க்ளோஸ் கொடுத்துக்கலாம். இப்போ போய் பார்த்தோம்னா இந்த இருக்கு, இந்த எஸ்எம்ஆர் எஸ்எம்ஆர் இருக்கிறது தாங்க ஜிபிடி, அந்த எஸ்எஸ்டி, இந்த லோக்கல் டிஸ்க்கு சியும் லோக்கல் டிஸ்க்கு டியும் இந்த மாதிரி காப்பி ஆகிருக்கு, அவ்வளோதான். இந்த எஸ்எஸ்டி வந்து லேப்டாப்பில் இன்ஸ்டாலிங் பண்ணி எப்படி பூட் பண்ணுறதை வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, இதாங்க நம்ம க்ளோனிங் ப்ராசஸ் முடிஞ்சு, அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி எஸ்எஸ்டி வந்து லேப்டாப்பில் இன்ஸ்டாலிங் பண்ணி எப்படி பூட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து சிடி ட்ரைவில் வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க. சிடி ட்ரைவை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சிடி ட்ரைவில் போட்டுருவேன் ஹார்ட் டிஸ்க்கு. ஹார்ட் டிஸ்க் இருக்கிற இடத்துல எஸ்எஸ்டி இன்ஸ்டாலிங் பண்ணிடுவேன். உங்களுக்கு காமிக்கிறேன் ஹார்ட் டிஸ்க் இருக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னு பெர்ஃபார்மன்ஸு, எஸ்எஸ்டி மாட்டியிருக்கும் போது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பை, சி யூ, டேக் கேர்.